பேசுறது. நம்மளில் பல பேர் திக்கி திக்கி பேசுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நம்மளோட குழந்தைங்க முதல் கொண்டு திக்கி திக்கி பேசுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம அவங்க திக்கி திக்கி பேசுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிடுவோம். சரி, இதை எதனால் ஏற்படுது, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த திக்கி திக்கி பேசுகிறவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விதம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற விதத்தை பொறுத்து அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே இதிலிருந்து விடுபட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இப்போ இந்த மாதிரி திக்கி திக்கி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நிறைய பேர் வந்து அவங்களோட வாயவே உத்து பார்ப்பாங்க. இப்போ நம்மளே வந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு வந்து வார்த்தைகள் வந்து பிறழ ஆரம்பிக்கும், திடீர்னு வந்து எதனா ஒரு சில வார்த்தைகள் வந்து தடுமாறி பேசுவோம். அப்போ வந்து நம்மளை அறியாமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்க்க இருக்கவங்களோட வாயை உற்று நோக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து திக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும். ஏன்னா அவங்களோட கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதுதான் ஒரு நேர்மையான ஒரு வழிமுறையும் கூட ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம ஒரு திக்கி பேசுறவங்களுக்கிட்டையா இருக்கட்டும், சாதாரணமாக பேசுறவங்களுக்கிட்டையா இருக்கட்டும், ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் இப்போ வந்து ஒரு குரூப் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கிட்டே நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக பேசும்போதாக இருக்கட்டும், ஒருத்தவங்க திக்கி பேசுகிறாங்க அப்படின்னா சரி சரி போதும் போதும் இப்போ நீ இது தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேச வராங்களோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே வந்து குறுக்கால பூந்து அந்த ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சென்டென்ஸையே நம்ம முடிச்சிருவோம். இது வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அதிக அளவில் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே திக்கி பேசுகிறவங்க அதிக அளவில் பேசாமல் கொஞ்சம் கம்மியாகவே பேசுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ திக்கி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே விட்டுடணும். அது போயிட்டு நம்ம இன்டர் பண்ணி இதை தானே சொல்ல வந்த, நானே சொல்லி முடிச்சிட்டேன், போதும் நிறுத்து, இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை அவங்க கிட்ட பயன்படுத்துறத தவிர்த்துடணும். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். ஸோ அதனால இந்த மாதிரி திக்கி பேசும்போது நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுவாங்க, கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த திக்கி பேசுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இது வந்து 2-5 வயசு குழந்தைங்களுக்கு தான் இந்த திக்கி பேசுறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2-5 வயசு அப்படின்றது வந்து மழலை பருவம். ஸோ அவங்க வந்து இந்த மழலையான சொற்களை எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க சில வார்த்தைகளை வந்து தெரியாமல் பயன்படுத்துவாங்க, சில வார்த்தைகள் வந்து தவறாக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியாது அது என்ன கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேசும்போதாக இருக்கட்டும், குழந்தைங்க வந்து தப்பாக பேசும்போதாக இருக்கட்டும், நம்ம கண்டிக்கிறதை விட்டுட்டு குழந்தைங்க முதல்ல வந்து பேசி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து அலோ பண்ணணும். அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்கணும். அப்போ வந்து குழந்தைங்க இதுல இருந்து சீக்கிரமாவே விடுபட்டு நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்ட குழந்தைகளா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போது குழந்தைங்க வந்து அதிக அளவில் பயத்தின் அளவையே அவங்க வந்து அதிக அளவில் திக்கி பேசுகிறாங்க. நாளடைவில் வந்து அந்த திக்கி திக்கி பேசுறது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைங்க பயத்தினாலேயும் சரி, பதற்றமான சூழ்நிலைகளை கையாள்றதா இருந்தாலும் சரி, திக்கி திக்கி பேசுறது அவங்களுக்கு வந்து ஒட்டிக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு அப்படியே கேரியன் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளே கூட எவ்வளவு வயசானாலும் இப்போ ஒரு பதட்டமான சூழலை கையாளும் போது நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகளை வந்து நம்ம திக்கி திக்கி பேச தான் செய்வோம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸை வந்து முடிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டைம் ஒருத்தவங்க பேசுறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த டிஸார்டர்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ ஒருத்தவங்க திக்கி பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்க பேசும்போது நீ இதுதானே சொல்ல வர, எனக்கு தலைவலிக்குது, நீ நிறுத்தி நிறுத்தி சொல்றது, இந்த மாதிரி ஹாஷான வேர்ட்ஸ் எல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க என்ன பேச வராங்களோ அதை நம்ம இன்டரப்ட் பண்ணாம நம்ம அந்த சென்டென்ஸை சொல்லி முடிக்காம ஜஸ்ட் அவங்க பேசுறதை நம்ம லிசன் பண்ணும்போது ஓகே நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம், நம்ம சரளமாக பேசுகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இதில் பேச நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நாம் எப்படி கேட்குறோமோ அதே போல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசணும், ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்களாக பேசணும். இப்போ குழந்தைகளுக்கு முக்கியமாக நம்ம ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்களாக பேசும்போது அவங்க அதை ஈஸியாக ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து இதுதான், நம்ம வந்து இந்த வார்த்தையை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுமே சின்ன சின்ன சென்டென்ஸாகவே பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதை வந்து க்யூர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பெரிய நோயாக பார்க்காம இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸார்டர், இதை வந்து ஈஸியாகவே நம்மளே வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஆனாலும் இது வந்து இப்போ நாளடைவில் வந்து அதிகமாகிட்டே போதும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து நாளடைவில் வந்து இது அவங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் எவ்வளோக்கே ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதை விடவும் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுலேருந்து அவங்க சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது.